அதிகாலை வலைவழி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். இன்னைக்கு நம்ம 685வது குறள் பார்க்குறோம். இந்த குறள் தொகை சொல்லி தூவாத நீக்கி நகை சொல்லி நன்றி பயப்பதான் தூது. தொகை சொல்லி அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி ஒரு தூதுவன் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செய்தியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வேற்று நாட்டு மன்னர்களிடம் தான் கொண்டு வந்த அந்த செய்திகளை, அந்த கருத்துக்களை அழகாக தொகுத்து சொல்லணும். இந்தந்த விஷயங்கள்லாம் எங்கள் மன்னர் சொல்லிட்டு வர சொன்னார், இந்த விஷயத்துக்காக தான் நான் தூது வந்திருக்கேன் அப்படின்னு அந்த விஷயங்களை அழகாக முதல்ல தொகுத்து சொல்லி, தூவாத நீக்கி அப்படின்னா தேவையில்லாதவற்றை நீக்கிடணும். எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத செயல்முறைகள் இதையெல்லாம் தள்ளி வச்சிடணும், அதெல்லாம் நீக்கிடணும். அடுத்தபடியாக அந்த மன்னனுடைய மனம் மகிழும்படி இன் சொற்களால் அழகான நல்ல சொற்களை அவர்கள்கிட்ட சொல்லணும். இந்த மூன்றையும் ஒரு தூதுவன் செய்தால் அதுவே அந்த தூதுவனுடைய நாட்டினுடைய அரசனுக்கு அவன் செய்யக்கூடிய நன்மை. அப்போ எல்லா விஷயமுமே அந்த தூதுவனுடைய கைகளில் தான் இருக்கிறது. அப்போ தன்னுடைய நாட்டு அரசனுக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தூதுவன் தேவையானவற்றை அழகாக தொகுத்து சொல்லணும், தேவையில்லாதவற்றை நீக்கிறணும், அந்த நாட்டு அரசனுடைய மனம் மகிழும்படியான விஷயங்களை அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். இந்த மூன்று பண்புகளும் கொண்டிருக்கணும். இது கிட்டத்தட்ட இப்போ இந்த காலத்தில் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிற விஷயம் மாதிரி இருக்குல்ல. ஆக இதைத்தான் திருவள்ளுவர் அப்போவே சொல்லியிருக்காரு, தொகை சொல்லி தூவாத நீக்கி நகை சொல்லி நன்றி பயப்பதான் தூது அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.